Students, how are you? Today we are going to discuss the 5th standard science, unit 3rd, food and health. Okay? Last class undi keep fit oda stop paninno. Okay? Next paakalam. Posture is the positions in which we hold our body. When we sit, stand or move, we must sit and stand straight. We must walk upright. Correct postures gives a graceful appearance to our body. It improves the flexibility of our joints. இப்ப நம்மளோட பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ரைட் சைடா இருக்கட்டும், லெஃப்ட் சைடா இருக்கட்டும், சிட் பண்றதுக்கு சரி, வாக் பண்றதுக்கும் சரி, இல்ல ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து நிக்கிறதுக்கும், அந்த ஒரு தோற்றத்தை, அந்த சரியான போஸ்டரை நம்மளோட உடலுக்கு கொடுக்குது. ஓகே, ஒரு அழகான ஒரு தோற்றத்தை அளிக்கிறது தான். ஓகேவா? அப்போ நம்முடைய அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே ஒரு நெகிழ்வுத்தன்மையுடையதான் மேம்படுத்துது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாஃப் ரெஸ்ட், அதாவது போதுமான ஓய்வு. ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் ரெகுலர் ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் ரிலாக்ஸ் அவர் மசில்ஸ் அண்ட் கிவ் அவர் பாடி மச் நீடட் ரெஸ்ட். வி ஃபீல் ஃப்ரெஷ் ஆர் த ready to work again. We can work more efficiently. Sleep also gives our body time for growth and repairing itself. இப்போ நம்மளோட செல்ஸ் எல்லாமே அப்படிங்கிறப்ப, அதாவது ப்ராப்பரான நம்ம பாடிக்கு வந்து ஒரு போதுமான ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவை. ஓகேவா? இப்போ நம்மளோட தசைகள் எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த ரெஸ்ட் இருந்திருந்தால் தான் நம்மளால் அந்த என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அந்த ஃபீலிங்கை நம்மளால் இது பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். டிசீசஸ், வென் வி ஆர் ஷிக், நெய்தர் அவர் பாடி நார் அவர் மைண்ட் இஸ் அட் இஸ். A disease is an abnormal condition in which the body is not able to function properly. Diseases can occur due to many reasons. Some diseases like diabetes and arthritis are caused when a particular part of our body stops functioning properly. Deficiency or the lack of particular minerals or vitamins in the body also causes diseases. These are called deficiency diseases. இப்ப டிசீஸ் அப்படின்னு வைங்கன்னா, நம்மளோட பொதுவான, அதாவது ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளோட உடலும் அந்த மனமும் எப்படி இருக்காதுன்னா, ஒரு நிம்மதியா இருக்காது. சரியா? நமக்கு சம்டைம்ஸ் இப்போ யாராவது ஒரு நம்ம ஃபேமிலியிலேயோ யாராவது ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம எல்லாரும் எப்படி செய்யிருப்போம், ஃபீலிங்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஒரு கான்சியஸ்லேயே இருக்க முடியாது. ஓ, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் நம்ம உணர்வோம்ல, நம்மளோட அந்த பாடியும் சரி, நம்மளோட அந்த மனமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிம்மதியாக இருக்காது. ஓகேவா? ஒரு நோய், அதாவது ஒரு நோய் என்பது ஒரு அசாதாரண நிலையில, இதில் உள்ள ஒரு உடல் சரியாக செயல்பட முடியாது. அந்த உடலை வந்து எப்படி, அந்த பாடி வந்து என்ன இருக்குது, கரெக்டான அந்த டயத்தை செயல்பட முடியாது. இதனால் பல ரீசன் இருக்குது. அதாவது நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதாவது நம்மளோட உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் சரியாக செயல்படலை அப்படின்னா, அது நிறுத்தும் போது நிறைய டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது டயபெட்டிக்ஸ், அதாவது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்த்திட்டிக்ஸ், அதாவது மூட்டு வலி போன்ற இந்த சில நோய்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஏற்படுது. இந்த குறைபாடு அல்லது உடலில் உள்ள தாதுக்கள் அல்லது விட்டமின்ஸ் இல்லை, சரியானது இல்லை அப்படின்னு சொன்னால், எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால், இந்த டிசீஸ் அதாவது ஏற்படும். அதுதான் டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? குறைபாடு நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டிசீஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் கம்யூனிகேபிள் அண்ட் கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நான் கம்யூனிகேபிள் டிசீஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தீஸ் ஆர் டிசீசஸ் தட் ஆர் நாட் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர்
சம் நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ். அதாவது ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன்ஸ்க்கு என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் பரவாது. இதுதான் நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நாட் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இது என்னது, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவக்கூடிய நோய் கிடையாது. ஸோ இது விட்டமின்ஸ் குறைபாடுனால வரக்கூடிய டிசீஸ் தான் நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் நைட் பிளைண்ட்னஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெரி பெரி, ஸ்கர்வி, ரிக்கல்ஸ் அண்ட் அனிமியா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது நைட் பிளைண்ட்னஸ். ஓகே, அதில் நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்டு பை த டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏ. அதாவது விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய நோய் தான் என்ன அப்படின்னு சொன்னால் நைட் பிளைண்ட்னஸ். ஓகே, இது என்னென்ன அந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கலை, அதாவது எந்த ஃபுட்டு குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, க்ரீன் லீஃபி அதாவது பச்சை காய்கறிகள், மேங்கோ, பப்பாயா, டொமேட்டோ, பட்டர், மில்க், ஃபிஷ் அண்ட் எக் யாக், அதாவது அந்த எக்கோட மஞ்சள் கருவை தான் சொல்லுவோம். ஓகே, ஆர் ரிச் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் ஏ. இதில் எல்லாம் விட்டமின் ஏ ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இந்த ஃபுட்டு அதாவது இதை வந்து சரியானபடி நம்ம இதை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் இந்த டிசீஸ் என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் ஆகும். அது நைட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ் கேனாட் சீ இன் டிம் லைட். இப்போ சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டே டைம் வந்து அவங்களுக்கு எப்போதும் போல் என்ன அதுக்கு நார்மலாக என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த இது தெரியும். ஆனால் அந்த 6 o'clock ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த டிம் லைட் அதாவது அந்த பவர் வந்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் கம்மியாயிடும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஏன் டே டைத்தில் தெரியுது, அந்த 6 மணிக்கு பிறகு வந்து அவங்களுடைய இது பார்வை தெரியல அப்படின்னு சொன்னால், ஸோ எல்லா டைமும் அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. பட் என்ன அப்படின்னா, இது வந்து சன்னோட லைட் அதாவது வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கம்மியாக ஆக அந்த இது, இப்போ 6 o'clock பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே என்னாகும் அப்படின்னா டார்க் ஆரம்பிச்சிடும், ஓகேவா. அதனால் அவங்களோட ஐ அந்த பவர் வந்து என்னாகும் அப்படின்னா டிம் ஆகிடும். ஸோ இதுதான் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி டிசைன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெரி பெரி. பெரி பெரி இஸ் எ டிசீசஸ் காஸ்ட் பை த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் B1 அண்ட் விட்டமின் B இஸ் ப்ரெசன்ட் இன் அன்ஃபாலிஸ்ட் ரைஸ், மில்க், மீட், பீஸ், சிரல்ஸ் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம், ஓகேவா. இப்போ பெரி பெரி அப்படின்னு சொல்லி எதன் குறைபாடுனால வருது அப்படின்னு சொன்னால் விட்டமின் B1 அண்ட் விட்டமின் B இந்த குறைபாடுனால தான் வரக்கூடிய டிசீஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரி பெரி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. நெக்ஸ்ட் கீழே உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், அன்ஃபாலிஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொன்னால் ரைஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த பதப்படுத்தப்படாத அரிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலிஷ் பண்ணாத ஒரு ரைஸை தான் என்னது அன்ஃபாலிஸ்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு என்ன நேரத்தில் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், ஓகேவா, அதுதான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கர்வி. ஸ்கர்வி இஸ் ஏ காஸ்ட் பை த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி, ஓகேவா. விட்டமின் சி குறைபாடுனால வரக்கூடிய டிசீஸ் தான் ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், என்னென்ன டிசீஸ் அதாவது அதனால் என்ன குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னா ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஈறுகள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட அந்த டீத்தோட அந்த ஈறுகள்லாம் எப்படி இருக்கும்னா பிளட்டு வந்து லீக் ஆகிட்டே இருக்கும், ரத்த கசிவு வரும் அந்த பிளட்டில், ஓகேவா. அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் ஜாயின்ஸ் அந்த ரிசல்ட் ஃப்ரம் ஸ்கர்வி, ஓகே. அந்த ஜாயின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா வீக்கமாக இருக்கும், ஓகேவா. இப்போ விட்டமின் சி உள்ள ஃபுட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரூட்ஸு, ஆம்லா, டொமேட்டோ, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ அண்ட் ஸ்ப்ரௌட்டட் கிரைன்ஸ், இது எல்லாமே விட்டமின் சி ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய ஃபுட். நெக்ஸ்ட் பாருங்கள், ரிக்கட்ஸ். ரிக்கட்ஸ் இஸ் காஸ்டு பை த
டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி, விட்டமின் டி குறைபாடுனால வரக்கூடிய டிசீஸ் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிக்கட்ஸ். ஓகே, இது எல்லாமே போன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேவா, அலாங் வித் த மினரல்ஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மேக் கவர் போன்ஸ் அண்ட் டீத் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். கால்சியம் கம்ஸ் ஃப்ரம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். இங்கே பாருங்கள், விட்டமின்ஸ் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி உள்ள அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ரிக்கட்ஸை வந்து, அதாவது இந்த நார்மல் சைல்டோட லெக்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அதாவது அந்த சைல்டு சஃபராயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட லெக் எப்படி இருக்கும்னா அந்த பெண்டாகி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ இது எந்த இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த மில்க் ப்ராடக்ட்லாம் அதிகமான நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை க்யூர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், காய்ட்டர். காய்ட்டர் இஸ் காஸ்டு பை டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். அயோடின் குறைபாடுனால வரக்கூடிய டிசீஸ் தான் காய்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நம்மளோட அந்த கழுத்து பகுதி நெக் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா ஸ்வெல்ஸ், ஓகேவா, வீங்கி காணப்படும், வீக்கமாக இருக்கும். ஓகேவா, இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி யூஸிங் அயோடின் சால்ட்டு, சீ ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல கடலில் வாழக்கூடிய ஃபுட்டு, அந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் அயோடின் அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனிமியா. அனிமியா இஸ் காஸ்டு பை த டிஃபிஷியன்சி ஆஃப் அயன் இன் ஃபுட். அதாவது அயன் சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய டிசீஸ் தான் அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹீமோக்ளோபினோட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப லோவாக இருக்கும், அதாவது பிளட் லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏனாகும், அந்த அனிமியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது எங்கெந்த ஃபுட்லெலாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், டேட்ஸ், ஆப்பிள், பனானா, கோவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்னாச், பிரின்சால், பல்சர்ஸ், ஜாக்கரி, மீட் அண்ட் லிவர், இது எல்லாமே ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டுமா கம்யூனிகேபிள் டிசீஸ். கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொன்னால், தீஸ் ஆர் டிசீசஸ் தட் கேன் பி பாஸ்ட் ஆன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா டைரெக்டாக பார்க்க முடியாது, ஒன்லி மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, கம்யூனிகேபிள் டிசீஸ் ஸ்ப்ரெட் பை மைக்ரோப்ஸ் ஆர் ஜெர்ம்ஸ். ஓகேவா, ஜெர்ம்ஸ் கிருமிகள்னால அஃபெக்ட் ஆகக்கூடியதான். ஓகேவா, பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, வைரஸ், இது எல்லாமே சொல்லலாம். ஓகேவா, இது எப்படி பாருங்கள், கீழே ஃபிச்சர்ஸ் லிசன் பண்ணுங்கள், இதுதான் புரோட்டோசோவான். ஓகேவா, நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இந்த ஷேப்பில் தெரியும். ஃபங்கை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். பாக்டீரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட்டாக உள்ளது வைரஸ். இது எல்லாமே நமக்கு எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால், ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஜெர்ம்ஸு ஹாஃபிங், ஓகேவா, இருமல், இருமும் போது. ஓகேவா, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இன்னொரு பர்சன் அனதர் பர்சன் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இருமினாலோ இல்லை ஸ்பிட் எச்சி துப்பினாலோ இல்லை ஸ்னீசிங் தும்முனாலோ அனதர் பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், பாக்டீரியா. பாக்டீரியா காஸ் டிசீசஸ் லைக் ஃப்ளேக், டியூபர்க்ளோசிஸ், டைஃபாய்ட், நிமோனியா அண்ட் மெனின்ஜிடிஸ். ஓகே, அதாவது மெனின்ஜிடிஸ் அப்படின்னு சொன்னால் மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே என்ன அப்படின்னா பாக்டீரியானால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ளேக் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் தான் சரியா, அதாவது அந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளேக் அப்படின்னு சொல்லுவோம். டியூபர்க்ளோசிஸும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இருமுவாங்க அதிகமாக அவங்களுக்கு. டைஃபாய்டு அப்படிங்கிறது ஒரு விதமான பாக்டீரியனால் அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, புரோட்டோசோவா காசஸ் டிசீஸ் லைக் மலேரியா அண்ட் அது அமீஃபிக் டிசன்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதனால ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த வாட்டர் ஃபுட்டோ கண்டாமினேட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னாகும், அதனால் பரவக்கூடிய டிசீஸ் தான் இந்த டிசீஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வைரஸ். வைரஸ் காசஸ் டிசீஸ் லைக் த காமன் கோல்டு, போலியோ, சிக்கன் பாக்ஸ் அண்ட்
மீசல்ஸ். ஓகேவா, மீசல்ஸ் அப்படின்னா அந்த தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் மீசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் வேஸ் இன் விச் தீஸ் டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆர் டிஸ்கஸ் பிலோ. இந்த மாதிரி இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டுஹுட்டுக்கு இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் சொல்லுவாங்க. போலியோ அப்படிங்கிறது இந்த போலியோ தடுப்பூசி நம்ம அந்த அதெல்லாம் போடலை அப்படின்னு சொன்னால் இந்த டிசீஸ்லாம் ஃபார்ம் ஆகும். சிக்கன் பாக்ஸ் தான் அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருமா, பாருங்கள். த்ரோ டைரக்ட் காண்டாக்ட், ஓகேவா, டைரக்டாக உங்கள்கிட்டருந்து பரவக்கூடிய டிசீஸ் தான் அது. மெனி டிசீஸ் இருக்குது. ஓகே, காமன் கோல்டு, சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ், ரிங் வார்ம். ரிங் வார்ம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த லெக்கு நம்மளோட பாடிஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ரெட்டிஷ் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா, ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லி. அது எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிங், ரொம்ப அரிப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய டிசீஸ். ஓஃபிங் ஆஃப் அண்டு ஸ்கேலட் ஃபீவர் ஸ்ப்ரெட். ஓகேவா, இந்த எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் டைரக்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரவக்கூடிய டிசீஸ் தான் சொல்கிறது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்